ஓம் நம வெங்கடேஷாய. நாளைக்கு ஜனவரி மாதத்துக்கு உண்டான 3 புக்கிங் இருக்குது. காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும், மத்தியானம் 12 மணிக்கு நவநீத சேவா, 1 மணிக்கு பாராக்கமணி சேவாவோட புக்கிங் இருக்குது. ஸ்ரீவாரி சேவா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், இண்டிவிஜுவலாக எப்படி புக் பண்ணணும், குரூப்பாக எப்படி புக் பண்ணணும், சேவாவுக்கு போகிறப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க, சுவாமிக்கிட்ட நம்ம சேவா செய்யணும்னா என்ன ப்ரொசீஜருங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணிக்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில். கன்ஃபார்ம்டாக சேவா புக் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான இன்ஃபர்மேஷனும், சேவா டேட் சூஸ் பண்ணுறது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11 மணிக்கு ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. போன மாதம் என்னாச்சுன்னா வர்ச்சுவல் கியூ அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது, அதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகவே இல்லை இந்த லிங்கே, இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கே. ஸோ 11 மணிக்கு முன்னாடி எப்படியாவது லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க புக்கிங்க்கு. லாகின் செய்கிறப்போ நீங்கள் மொபைலில் புக் பண்ண போகிறதா இருந்தால் உங்களோட மொபைலில் இப்போ ரைட் சைடு மேலே 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ தட் ஜனவரி மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி நம்ம பார்க்க முடியும். இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். சேவா சர்வீசஸில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா அப்ளை ஆஸ் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான், இண்டிவிஜுவலுக்கும் குரூப்புக்கும் டிஃபராக இருக்கும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக புக் பண்ணால் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். குரூப்பாக புக் பண்ணுறப்போ இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக வரும், நம்மளோட லிஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா கீழே இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து அக்ரி பண்ணிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணால் புக் ஆகிடும். குரூப்பாக புக் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா எல்லாரோட ஆதார் நம்பரும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் தப்பாக போனாலும் எல்லாரோட புக்கிங்கும் டிஸ்டர்ப் ஆகும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்மளே மாற்றிக்கலாம், ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சேவா சதனுக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் சேவாவும் 7 days மண்டே ஸ்லாட், 7 days வெனஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. 1250 கோட்டா போல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 500 டிக்கெட்ஸ் போல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு ஓப்பன் பண்ணலாம். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு நம்ம புக் பண்ணணும்னா ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஏஜுக்கு எலிஜிபிளாக இருந்து துவார தரிசனத்துக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7 days மண்டே ஸ்லாட், 7 days வெனஸ்டே ஸ்லாட்டில் 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 4 நாட்களுக்குமே துவார தரிசனத்தில் தான் உங்களுக்கு சேவாக இருக்கும். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க மற்ற நாட்களுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன், 4 February ரத சப்தமி. ஆக்சுவலாக அதுக்கு கூட நீங்கள் ஜனவரியிலேயே புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரத சப்தமி அப்போ நம்ம சேவாவில் இருப்போம். ஒரே நாளில் 7 வாகன சேவையில் மலையப்ப சுவாமி மாட வீதியில் வருவார், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ சேவா செய்துக்கிட்டே சுவாமியை பார்க்குறது. ஸோ நீங்கள் ரத சப்தமிக்கு கூட இப்போயே புக் பண்ணிக்கலாம். 29 January வெனஸ்டே ஸ்லாட் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேவாவில் இருப்போம். ஸோ தட் 7வது நாள் சேவாவில் நம்ம 1 day ரத சப்தமி சேவாவில் இருப்போம். ஆக்சுவலாக ரத சப்தமிக்கு அகெயின் ஃபிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுவாங்க 3ஆம் தேதி போல், 7 days மண்டே ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு இப்போவே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேணும்னா. எப்படியும் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம புக் பண்ண முடியும், ஒன்று துவார தரிசனம், இல்லை நான் வைகுண்ட ஏகாதசி டேஸ், இல்லைனா ரத சப்தமி. ஒரு தடவை சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவா புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, துவார தரிசனத்துக்கு எலிஜிபிளாக இருந்தால் அப்போ உங்களுக்கு வேணுமா, இல்லை நான் வைகுண்ட ஏகாதசி டேஸ்க்கா, இல்லைனா ரத சப்தமிக்கான்னு சொல்லிட்டு 7 days மண்டே ஸ்லாட், 7 days டியூஸ்டே ஸ்லாட். கீழ் திருப்பதிக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா 7 days டியூஸ்டே ஸ்லாட், 7 days ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேயுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் சேவா செய்துட்டு மலைக்கு மேலே சேவா செய்கிறது, இல்லை திருமலாவில் சேவா செய்துட்டு கீழ் திருப்பதியில் சேவா செய்கிறதான்னு சொல்லிட்டு நவநீத சேவா வெனஸ்டே ஸ்லாட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 50 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு புக்கிங்க்கு. அதாவது ஒரு இப்போ வெனஸ்டே 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 50 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் கிளிக் பண்ணோன்னா 0 வந்துச்சுன்னா அப்போ புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகாது. ஃபியூ செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவைலபிலிட்டி காமிக்கும். அந்த டேட் கிளிக் பண்ணுறப்போ இங்கே அவைலபிலிட்டி கோட்டா காமிக்கும். இந்த கோட்டா காமிக்கிறப்ப தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் புக்கிங். இந்த டேட் கிளிக் பண்ணி 0 இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல அவைலபிலிட்டி காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ண டேட்டுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகிடும். சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க.
இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா இந்த ஸ்லாட்டை மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங்லேருந்து உள்ளே வரணும். அதுக்குள்ளார முடிஞ்சிடும். பிரம்மோற்சத்துக்கு அடிஷ்னல் கோட்டா கொடுக்கல, ஏன்னா ரெகுலர் கோட்டாவோட சேர்த்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கும் ஓப்பன் பண்ணியிருந்ததுனாலும் என்னமோ கொடுக்கல. அதனால் இதுலேயே நம்ம அடிஷ்னல் கோட்டா எதிர்பார்க்காம ரெகுலர் கோட்டா ஓப்பன் பண்ண போகிறதே பெஸ்ட் ஆப்ஷன் புக் பண்ணிக்கிறது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸு கூட திருமலா ஸ்ரீவாரி சேவா அதே மாதிரி தான் சேவா அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ஸுக்கும் உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. லேடிஸாக இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு சூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நமக்கு கிடைக்கலனா கூட நவநீத சேவா கூட புக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பராக்குமணி சேவா பப்ளிக் செக்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ டேட் முதலே சூஸ் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனமாக, நான் வைகுண்ட ஏகாதசியாக இல்லை ரத சப்தமியான்னு சொல்லிட்டு அடுத்து முதலே லாகின் செய்து வச்சுட்டு ஆன் டைமில் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் கூட நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேவா செய்யணுன்ட்டு விருப்பப்படுறவங்களுக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ.